அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் சிவசக்தி ஜோதிட ஆலயம், ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், நிறுவனர் டாக்டர் சிவ ஷா கணேசன், ஜோதிடர் பேசுகிறேன். நேயர்களே, 2019-2020 வருடத்திற்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நிகழும் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 18 5/11/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 5:17 அளவில் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நேர்கதியில் இடம்பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறு இடம்பெயர்ச்சி ஆவதால நடக்கும் பலன்களை பார்ப்போம். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இந்த வருட குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் நின்ன குரு 11வது வீட்டுக்கு இடம் பெயர்ச்சி ஆகிறார். 10வது வீட்டில் குரு இருக்கும்போது தொழில் ஒரு மந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தொழிலில் நிறைய போட்டிகளை கொடுத்துருக்கோம். உங்களுடைய வளர்ச்சியை தடங்களை கொடுத்துருக்கோம், தடைகளை கொடுத்துருக்கோம். ஒரு முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்திருக்குங்க இந்த 2019. இனிமேல் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு 11வது வீட்டில் லாபகரமான ஒரு இடத்துல வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராஜயோக காலம்னு சொன்னால் மாற்றமே இல்லைங்க. கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் சரி, வியாபாரம் சரி, கலைத்துறை எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கும்பராசிக்காரருக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான வருடங்கள் இந்த வருடங்களாக உங்களுக்கு இருக்குங்க. நம்முடைய கணிப்பு படிங்க 90% நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? சரி, இனி இந்த கும்பராசி அன்பர்கள் தனியார் மற்றும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னா, தனியார் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க, புதிய வேகங்கள் கிடைக்கும், புதிய பதவிகள் கிடைக்குங்க, கௌரவங்கள் கிடைக்கும், தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கு வராத உயர் பதவி தன்னை தேடி வருங்க. புதிய பதவிகள், புதிய மாற்றங்கள், கௌரவங்கள் தன்னை அதிகப்படுத்தி காமிக்கும். தன்னை தனியாக நிறுத்தி காமிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும்னே சொல்லலாம். லாபகரமான இடத்துல குரு இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அபரிதமான ஒரு யோகத்தை இது கொடுக்கும்னே சொல்லலாங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடங்கள் இந்த 2019-2020 இரண்டு வருடங்களுமே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபாரமான ஒரு வளர்ச்சியை தானாக கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றமே இல்லைங்க. வியாபாரம் சார்ந்திருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொற்காலம். ஒவ்வொரு மணித்துளையுமும் வீணடிக்காம செயல்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அற்புதமான வளர்ச்சியை நீங்க பார்க்கலாங்க. கொடுக்கல் வாங்கல சிறந்து வழங்குவீங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையில அபரிதமான ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் திடீர் பண வரவுகள், யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு தேடி வருங்க. எதிர்பார்க்காத தன வரவுகள் உங்களை வந்து வாயில் கதவி தட்டும் கூட நாம சொல்லலாம்ங்க. நண்பர்களாலேயோ அல்லது தன்னுடைய மூத்த சகோதர உறவுகளாலேயோ நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்தக்கூடிய பிணக்கங்கள் நீங்கி நல்லுறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. ரொம்ப தடையாக இருந்த அல்லது தடங்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு சுபிட்சமான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. புதிய இயந்திரங்கள் வாங்கிறது,
தன்னுடைய தொழில் விரிவுபடுத்துறது, நல்ல ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பது வாங்குவது, எதிர்பார்த்த கடன் உதவி கிடைப்பது, அரசு சம்பந்தப்பட்ட மானியங்கள் கிடைப்பது, இந்த மாதிரியான அத்தனை விதமான பணிகளும் உங்களுக்கு சிறக்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுக்கும் சரிங்க, சக தொழிலாளர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு நட்புறவு நீடிக்குங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய நேரம் சொல்லணும். லாபகரமான ஒரு இடத்துல குரு இருக்கிறதுனால அற்புதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதவி செய்கிறதுனால உங்கள் அத்தனை விதமான ஒரு முயற்சிகளும் வெற்றி தருங்க. வாய்ப்புக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு வாய்ப்பு தேடி வருங்க. இந்த வருஷங்கள் வந்து 2019 சரி 2020 சரி இடைவிடாத பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரிங்க அபரிதமான ஒரு வளர்ச்சி. இதுவரை இருந்தக்கூடிய தடைகள் நீங்கி யோகத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீங்க. காணப்போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் என்பதில் மாற்றங்கள் கிடையாது. சரி, அடுத்தது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னு சொன்னாக்கா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மூலமாக அல்லது கணவன் வழி உறவுகளால் சில சொத்துக்களோ அல்லது சில உதவிகளோ உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகங்கள் கூடி வரும். இளைஞர்களுக்கும் திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. எதிர்பார்க்காத தனவரவு, பணவரவு, சொத்து சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், இதெல்லாம் கண்டிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெடுநாளைய கனவு இந்த வருடங்கள் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் கண்டிப்பாக இல்லை. குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குங்க. கூடுதல் பதவி கிடைக்குங்க. எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொழிலில் ஒரு உங்களுடைய உத்வேகத்தை பயன்படுத்துங்க. சிறப்பான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக வருடங்களாகவே இது இருக்கும். சரி, அடுத்தது மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கக்கூடிய வருடம் சொல்லலாமுங்க. மாணவர் கல்வியை தன்னோட தனித்திறமையை வெளிப்படுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாமுங்க. இந்த குறிப்பாக இந்த பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் சரி உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய கல்வி வளர்ச்சியும் சரிங்க, தனிப்பட்ட உங்களுடைய திறமையும் சரிங்க, நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் ஒரு தனி இடமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில இளைஞர்களுக்கு வெளிநாடு போய் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அற்புதமான காலகட்டங்கள், நல்ல விதமான யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம்ங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மன அமைதி விரும்பக்கூடிய வருடங்களாக இந்த வருடங்கள் இருக்குங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வருடங்களாகவும் இருக்குங்க. நல்லது எல்லாம் தன்னை நாடி வரக்கூடிய நேரம் இந்த நேரம் சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பதவியும் சரிங்க, கூடுதல் பொறுப்பு, கௌரவம், அந்தஸ்து, அதிகாரங்கள் கூட தன்னுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. பொதுமக்களிடையே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மிக்க மிகப்பெரிய நபராக நீங்கள் இந்த வருடம் வளம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் சொல்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் தைரியமாக செய்யுங்க. நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் கட்டாயமாக ஏற்படும். பூர்வீக சொத்து கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் விவசாயம் சார்ந்தவங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அற்புதமான ஒரு பொன்னான நேரம் சொன்னதா மாற்று கருத்து இல்லைங்க. இந்த வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாமுங்க. அதை எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி அடையும்.
இருந்தாலும் கூட இந்த கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னிதானத்துக்கு போய் குரு பகவான் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றியாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். நாளைய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.